தேங்க்ஸ். இங்கேருந்து பேசுகிறேன். அவர் பார்த்தார், வரிசையாக சொன்னார், இன்னி வரைக்கும் வந்த புஸ்தகங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். வர்ணன் முற்று பண்ணி டேப் ரெக்கார்டுன்னார், அர்த்தமபி ஜானாமின்ட்டார். பின்ன என்ன எதுக்காக இங்கே வந்து என்னவோ மனசில் ஒரு ஒரியும் நிலையாக இருக்குது சார், ஒரு கேப் இருக்கு. சோகம் பகவ சோச்சாமி. ஆமாம், அப்போ என்ன பண்ணுறதுன்னார், ஆத்மாவை உணர்ந்தால் சோகம் இருக்காதுன்னு பெரியவாள்லாம் சொல்கிறார். நான் முழுக்க நம்புகிறேன். ஆத்மாவை சொல்கிற புஸ்தகத்தை தான் படித்தேன். ஞானம் வந்ததுன்னு நீ சொல்ல முடியல, வந்திருந்தால் சோகம் இருக்காது. நானாக இருந்தால் என்ன பண்ணி வந்துருமோ இல்லையா, நான் ஆத்ம வித்தியை படித்தேன், எனக்கோ சோகம் போகலை, அதனால ஆத்ம ஞானத்தினால சோகம் போகும்னு சொன்னது தப்பு அப்படின்னு இந்த காலத்து பையன்களுடைய ஆராய்ச்சி. அவர் என்ன சொன்னார், ஐயா ஆத்ம ஞானம் வந்தால் சோகம் போகும்னு நம்புகிறேன், நானும் அந்த புஸ்தகங்கள்லாம் படித்தேன், எனக்கோ சோகம் போகலை, அதனால புஸ்தகத்துலேருந்து ஞானம் வரலேன்னு தெரிஞ்சு போச்சுன்ட்டார். திஸ் இஸ் த மெத்தட். இவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் பூம வித்யா. அப்போ நீங்கள் உங்களை நீங்கள் ரமணர் மாதிரின்னு சொல்கிறா வச்சுப்போமே, எனக்கு ரமணர் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரகாஷ் பார்த்தாலே ஞானம் வருங்க, ஏதாவது பண்ணணும் வழி சரிவா அப்படின்னு ஆரம்பித்து, சோகம் மந்திரவிதேவாஸ்மின் ஆத்மவித்து. அதனால் இங்கே வித்யாங்கிறது பராவித்யாங்கிறது உபனிஷத்துன்னு சொல்கிறது பெருமைக்காக சொல்கிறோம். உபனிஷத்தில் சொன்னதான தத்துவத்தை உணர்வு, அந்த தத்துவத்தை உணர்றதுக்கு என்ன வழிங்கிறத இந்த உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்கிறது. பல விஷயங்கள் நான் விட்டுவிட்டு போகிறேன். இப்போ என்ன இதில் இந்த உபனிஷத்தில் என்ன விசேஷம்னா, மெட்டீரியல் காஸ் அண்ட் எஃபிஷியன்ட் காஸ் ஆர் த சேம் அண்ட் ஒன் ஒன் அண்ட் த சேம். அதாவது குடத்துக்கு மண் குடத்துக்கு மண்ணுங்கிறது மெட்டீரியல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ்ன்னு சொல்கிறா அதை வந்து இன்டெலிஜென்ட் காஸ்ன்னு ஒரு பையன் சொன்னான். இப்போ ஏன்னா சேத்தனன் தான் நிமித்த காரணமாக அதை போட்டோம். குஷமரம் தங்க மோதிரத்துக்கு தங்கம் மெட்டீரியல் காஸ், தட்டான் வந்து உங்கள் இங்கே அப்படி கிடையாது. இவரே இவரே தட்டான், இவரே தங்கம் போச்சா. இது பெரிய விஷயம், அபிந்த நிமித்தோபாதானம்னு அதை பற்றி இந்த புஸ்தகத்துலேயும் சொல்லிருக்கார் இவர். அதுக்கு உதாரணம் இந்த உபனிஷத்து ஒன்று தான் சொல்லியிருக்கு, யதோர்ணாபிசிருஜதே கிருண்ணதேஜா. விசிஷ்டாத்வைதிகளும் ஒத்துக்கிறார், நாராயணர் தான் உலகமாக ஆனார், நாராயணர் தான் உலகத்தேவாக தன்னை ஆக்கிக்கொண்டார். விசிஷ்டாத்வைதிகளும் அத்வைதிகளும் ஒரே பேப்பரில் கொட்டை எழுத்தில் கைத்து போட்டாச்சு. துவைதிகள் மட்டும் பார்த்தா சாங்கியால் சார்க்கிகள்லாம் வந்தா, சார் சார் ரொம்ப தப்பு, அவர் என்ன மண் மாதிரி ஜடமா, ஜடமாக இருந்தால் தான் உபாதானமாக இருக்கும், உலகத்தில் எங்கேயாவது உபாதானமும் மெட்டீரியலும் ஒன்றா இருக்க முடியுமான்னு அவ்வளோ ஒரு நிமிஷம் போயிட்டா. அது வேறு விஷயம். இந்த உபனிஷத்தை என்ன சொல்கிறது, இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறது. இந்த ஸ்பைடர் தெரியுமா இல்லையோ, செலந்தி பூச்சி, நம்ம அது கதவில் ஜன்னல் இருந்தால் இப்போல்லாம் ஜன்னலும் கிடையாது, கதவும் கிடையாது, வாசப்படையும் கிடையாது, ஒரு நிமிஷம் இருக்கும். அந்த ஜன்னலுக்கும் அந்த இடத்துக்கு நடுப்புற செலந்தி கூடு கட்டும். நீங்கள் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கிரகணம் வந்திருக்கு, அது எவ்வளோ தூரம் ஜாமெட்ரி பாக்ஸை வச்சுக்காமலே எல்லாம் அழகாக போட்டிருக்கு. ஹெக்சகன் ஹெக்டகன் எல்லாருக்கும். பூச்சி ஒரு ஆள் உதவிக்கு இல்லாமல் ஒரு நூலை வெளியிலேருந்து கொன்றாமல் தன் வாயிலேயே இருக்கக்கூடிய லாலாங்கிறதான ஜலத்தை எடுத்து தானே கட்டுறது. யதோர்ணாபிசிருஜதே கிருண்ணதேஜா. இது போல அப்புறம் என்ன பண்ணுறது, சிருஜத்தை மட்டும் இல்லை அதை க்ளோஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் ஒரு ஓரத்தை குச்சியால் தொட்டா போகிற, வெரி சென்சிட்டிவ் மனுஷன் உத்தந்தான் சென்சிட்டிவ் இல்லை, எவ்வளோ ஹார்ன் அடித்தாலும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். எறும்பெல்லாம் கல்கண்ட பூரா மக்கிறது, ஆயிரம் எறும்பு இந்த ஓரத்தில் லேசாக தட்டின உடனே அத்தனையும் டபார்னு ஓடி போயிட்டேன். வறட்சியே கீழே வரும், பொறிச்சியும் கீழே போகாது. நாம் வறட்சியும் வருதில்லை, பொறிச்சியும் போடுவதில்லை. சீண்டின்னு ஒரு பாட்டு. எனவே நம்ம உயர்வை பற்றி நாம் தான் பேசிக்கணும். விசோர்ணனாகி சிரிஜதே கிரியேட்ஸ் அண்ட் க்ளோசஸ் வேணாண்லையே இப்படி சொல்லிருக்கார். அது போட்டு இதை பைசா சொன்னார். இன்னொரு விஷயம், தயானந்தா இந்த ஒரு மந்திரத்தை வச்சுட்டு ஒரு வாரம் லெக்சர் பண்ணியிருக்கார். அது என்ன மந்திரம் தெரியுமோ இல்லையோ, பேசிக்காக அசாங்கிறதுக்கு நாலு சொல்லியிருக்கேன்.
பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தியகிருத கிருதேன தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நன்கு உணர்ந்து நடைமுறையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு தத்துவஜானிட்ட போய் கேட்கணும். நானே டிரான்ஸ்லேஷனில் வச்சுன்னு பார்க்குறேன்னே, எனக்கே சம்ஸ்கிருதம் ரொம்ப நல்லா தெரியுமே, நீ பார்த்தா வராது. ஆச்சாரியவான் புருஷோ நாரதனுக்கே இல்லையே, இது ஒரு பெரிய விஷயம். இந்த இடத்துக்கு ஆச்சாரியவான் புருஷோ வேதம். ஆக என்ன மினிமம் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? உலகத்தில் 14 புவனத்திலும் நாம் ஒரு வேலையை செய்து ஒரு ரிசல்ட்டை அடைந்தோமேயானால் ஒரு நாள் நிச்சயமாக அது அகியும். எத் கிருதகம் தது அனித்யம். விச் இஸ் ப்ரொடியூஸ்டு ஈஸ் ஹேவிங் அன் எண்ட். பரந்தன்னைக்கே தலையில் எழுதியிருக்கு, ஜாதஸ்யஹி துருவோ மிருத்யோ. பாகவதத்தை சொல்கிறவாளோ ராமாயணம் சொல்கிறவாளோ கோச்சிக்கப்படாது. ராமன் பிறந்தார் 11,000 வருஷம் ராமாயணப்படி, பாகவதப்படி 13,000, அப்புறம் ராமரை காணும். அவர் ராமாயணத்தில் இருக்காருன்னா இங்கே இருக்கார், எனக்கு தெரியாது. என்ன கிருஷ்ணர் பாவம் 100 வருஷம்தான் இருந்திருக்கார். அப்பா அம்மா வசுதேவர தேவிகள்லாம் இருக்கா, டோன் கேர்னு பண்ணி புரண்டு விட்டார் ஒன் மாட்டு. தாயார் தகப்பனார் எழுதுன்ட்ருக்கான். 8 குழந்தைகளை பெற்று 8வது பரபிரம்மமாக இருந்து உயிரிழந்தவாள்லாம் பிழைக்க வச்சு, தான் அப்பாவுக்கு கர்மா பண்ணிவிட்டு போகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லிவிட்டு புரண்டு விட்டார். இந்த மாதிரி தத்துவம் பாகவதத்தில் இருக்குன்னு இதுவரைக்கும் இது ஃபர்காட்டன் கேரக்டர்ஸ்னு சினிமா சாஸ்திரம் எழுதியிருக்கார். எட்டான்றவர் ராமாயணத்தில் இந்த ஊர்மலையை பற்றி, மாண்டவியை பற்றி என்ன சார் இது அந்நியாயமாக இருக்கு? அதுக்காக மைத்திலி சோழன் கொடுத்து ஊர்மிழாவுடைய பெருமையை சொல்கிறேன் பஞ்சவடின்னு எழுதியிருக்கார். ஊர்மிழான்னு ஒன்று எழுதியிருக்கார், இவரே எழுதியிருக்கார். அப்போ ஃபர்காட்டனாக உள்ள விஷயம் இது. தேர்ஃபோர் அவதாரம்னு எடுத்தாலும் அவர் அர்ச்சையாக இருக்கார்னு நீங்கள் நினைச்சாலும், ப்ராக்டிக்கலி அவர் பாகவதத்துக்குள்ளே பூந்தார்னு ஒருத்தர் சொன்னால், நான் வேதாந்த கிளாஸ்லேருந்து பேசுகிறேன், எந்த எடிஷனில் பூந்தார்னு சொன்னது. சார் பக்தியினால வி ஹாவ் டு அக்செப்ட். ஐ அக்ரி ஃபுல்லி. இது நிஜம் இல்லை. இப்போ கிருஷ்ணர்னா யார்? அந்த உடம்புன்னு வச்சுருந்தே அழியணும். கிருஷ்ணருங்கிறது ஆத்மானா நீயும் பிறக்கல நீயே இருக்க. நஜாயத்தே மிரியதேவா கதாச்சும் நாயம் பூட்டுவான ஈஸ்வரன. அந்த கீதையில கான்டெக்ஸ்ட்ல ஜீவனத்தோடு ஒரு ஆளும் வல்ல சாருங்க. நஜாயத்தே மிரியதேவன் பிரம்மத்தை பற்றி சொல்லிருக்காங்கிறான். நீ புஸ்தகமே படிக்கலையே. நாயம் பூத்வா பைதாவான பூயா அஜோ நித்திய சாஸ். இதுதான் பிரம்ம வித்யா. இப்படி இருந்து ஏன் தெரில அந்த 10வது பேர் வழிக்கு தாண்டின போது ஏன் தெரில தன்ன? ராமருக்கு ஏன் தாம் பிரம்மன் தெரியல, கர்ணனுக்கு ஏன் குஞ்சு பிள்ளைன்னு தெரியல. இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் ஆயிடுத்து. நீ இந்த பிரம்ம வித்யாங்கிறது இருப்பதை உணர்வது, உணராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வெளிப்பொருளில் ஆசை காமான்ய பெருசாக சொல்லுகிறார். ஸ்வரூபஸ்தேபி மோக்ஷ பிரம்மணா கேன காரணேன அஜானம். அஜானத்தினால காமம் இல்லை, காமத்தினால அஜானம். பெரிய பாயிண்ட் இது. இதை பற்றி 4 பேசணும்னா, காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா மகாசனா மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம் தூமேன ஆவரியத்தை வன்னிகி. அங்கே அஜானத்தை பற்றி பேச்சே இல்லை. ஆவருத்தம் ஞானம் ஏத்தேன, ஆத்மஸ்வரூப ஞானம் ஏத்தேன காமேன. இந்த காமன் எல்லாருக்கும் காமனாக இருக்கான். ஆத்ம காமனாக இல்லை, நாமெல்லாம் ராம காமனாக இருக்கணும். நாம் ராமா காமக. புரிஞ்சா புரியலையா? ஆத்மா ராமகாவாக இருக்கணும், தனா ராமகாவாக இருக்கும். ஒரு நாளும் சரிப்பட தனேன நரமாமகே கலஜனான சேவாமகே இருக்க. அது என்ன சொல்கிறார்? நாஸ்தகிருத கிருத்தேன. எட்டேனலாக உள்ள ஒரு பாயிண்டானது
வேலைகளால் உண்டு பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சா? அப்போ எட்டர்னலாக யார் இருக்கா? கேட்குறவன் நீ தான் இருக்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இதை நன்னாக உணர்றது. புஸ்தகத்திலேருந்து படித்தா ஞானம் வரும். தத் விஜானார்த்தம், டிரான்ஸ்லேஷனை பார்த்தா அர்த்தம் தெரியுது என்ன? விஜானம் வீணு போட்டால் ஒரு ஸ்பெஷலான இது இருக்குது. மகாபிரிவா சொன்னால், ஜெர்மனில் பெரிய சண்டை வந்தபோது வேர்ல்டு ஃபஸ்ட்டில் யாரோ ஜெயிக்கணுங்கிறது, ஜப்பானோ ஜெர்மனோ ஞாபகம் இல்லை, பெரியவா சொன்னான், பெரிய பலூனில் உயரமாக கட்டி விட்றானோ இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டை, அதில் வீ வீணு கட்டி விட்ருந்தானா, பெரியவா சொன்ன கதை அது. வீணு போட்டால் விக்டோரியா. இந்த வீ வீணு பார்த்தோம்னே எல்லாருக்கும் ஒரு தெம்பு வந்து தான், விறுவிறுப்பு வந்தது, விக்டரி வந்து தான். அது அதுபோல விஞ்ஞானம்னா பெரிய விஷயம். குருமேவ அபிகச்சே அப்படின்னு சொல்லி பரீட்சை லோகான் கர்மச்சே. வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்திருக்கிறது வைராக்கியத்தில் வைராக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. இந்த வைராக்கியத்தை அடைஞ்சு நல்ல வழிக்கு போயிடக்கூடாது. நல்லபடியாக குடும்பம் குட்டியோட இந்த கம்ப்யூட்டர் வசதியில் ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் மோட்சம் வரணும். எங்கே இது வரக்கூடிய சாமான் இல்லைங்கிறதும் முதல்ல புரிய வேண்டாமா? இந்த 10,000 பேர் வயசத்தை கூட்டு வந்து கொடுங்கன்னா இவர் என்ன பண்ணு வருப்பா? ஒன்றும் பண்ண முடியாது. கயிறில் பெரிய பாம்பை கருட ஜபம் மந்திர ஜபம் பண்ணுறேன்னா, ஒருத்தன் 4 பேரை கூப்பிட்டு அப்படின்னா, இன்னொருத்தங்கன்னா ஐயா பாம்பாட்டியை கூப்பிட்டு பிடிக்க வைங்கன்னா, நடந்துகிட்டே இருக்கு ஒரு மண்டலம், அதான ஆடிண்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னா, பெரிய டார்ச்சை எடுத்து அடித்து தைரியமாக ஒருத்தர் கையில் எடுக்கணும். அடையடே நாயம் சர்பா ரஜுரேவா, இது கயிறு இல்லையா, இது பாம்பு தான். இன்னைக்குன்னு சொல்லக்கூடாது, நீ பாம்புன்னு பார்க்கும் பொழுதே அது கயிறாக இருக்கு. நீங்கள் ஜீவன் நினைக்கும் பொழுதே நீங்கள் பிரம்மமாக இருக்கீங்க. நீ யாருன்னு கேட்டார், நான் யாருன்னு என்ன பதில் சொன்னார்? ரமணருடைய தீரி முதல்ல ஏற்பட்டது ஆதிசங்கர முதல் ஸ்லோகம். ந பூமின் ந தோயம் ந தேஜோ ந வாயுர் நகம் நேந்திரியம் வா, நகம்னா இந்த நகம் இல்லை ஆகாஷம். இதில் ஆகாஷம் இல்லாததுனால ந வித்யதே கம் எஸ்மின்னு உடம்புல எல்லா இடத்துலையும் ஓட்டையாக இருக்குது, நகத்தில் ஓட்டை கிடையாது. இதை நீங்கள் சயின்ஸ் படிச்சவள்லாம் தீர்மானம். நகத்தை எடுத்து ஓட்டை பண்ணி, இப்போ ஓட்டை பண்ணால் ஓட்டா, ஸ்பேஸ் இல்லாத அடர்ந்து இருக்கக்கூடிய சாலிட் கோல்டுன்னா என்ன அர்த்தம்? நடுப்புற செப்பு கலக்கலன்னு அர்த்தம். சில ஜுவல்லரிலாம் மலவா கொடுக்குறான்னு அது வேறு ஏதோ பேசுகிற, அது போட்டோம். நடுப்புற வேறொன்று போனால் கனஹான்னு பேர் இல்லை, பிரஜான கனஹா விஜான கனஹா, ஃபுல்லி சாலிட், ரியலி ஃபுல்லி சாலிட், வெரி வெரி ரியலி. இந்த மாதிரிலாம் அப்ஜெக்டிவ் போடுறதே பைத்தியக்காரத்தம். அவர் சொல்கிறது உண்மை, ரொம்ப உண்மை, அடாடா அடா ரொம்ப உண்மை, இது எதுவும் சுத்த ஃப்ராடுன்னு அர்த்தம். சரக்கு போகாததான ஐட்டங்களுக்கு தான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பக்கம் பக்கமாக வரும். புரியுதா இல்லையா? நான் நடுப்புற லோக விஷயம் சொல்லாமல் சொல்ல மாட்டேன்னு இவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக சொன்னேன். இன்னும் ஒரு பேர் வந்தால் அதை காப்பாற்றிக்கணும் இல்லையா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சா மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும் இல்லையா? இல்லை பும்முன்னு உட்காந்துருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? இது எங்கள் ராமா சாஸ்திரி கொடுத்ததான ஒரு அனுகிரகம். எஸ்ஆர்கே அப்படி இல்லை, சீரியஸாக இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணிவிட்டேன், அது அவாவுடைய அனுகிரகம். இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் வந்து சீரியஸாக இதில் இருக்கணும். என்ன பண்ணணும்? காமான் யஹ் காமயதே தத்ர தத்ர சஜாயதே காமபிர் ஜாயதே தத்ர தத்ர பரியாப்த காம. இது இந்த உபனிஷத்தில் வேற ஒன்றும் இவ்வளோ கரெக்டாக சொல்லலை, கடோபனிஷத்தில் இருக்கு. நச்சிகேதஸ் போனானே ஏன் சார் சொன்னோன்னே புரிஞ்சுதுன்னார். பராஞ்சி காணி விதணஸ்வயம்பூஸ்தஸ்மாத் பராங் பசிய தினாந்தராத்மன் கஷ்டித் தீர பிரத்யகாத்மான வைக்ஷது ஆவிர்த்த சக்ஷுஹு அமிர்தத்வமிச்சன். அவன் என்னெல்லாம் தரேன்னு சொன்னான் தெரியுமோ? கம்ப்யூட்டர், சிடி, பென்ட்ரைவ், எல்லாம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் தரேன், தேவலோகத்துலேருந்து ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் எல்லா அப்சரஸ்திரிகளையும் நம்ம தான் சர்வெண்ட்டாக தரேன். காலனா சம்பளம் கொடுக்க வேண்டாம். மட்ராஸ் போகிற ஒன்று, இந்த அமெரிக்கா போகிற ஒன்று எழுதித்தரேன். சும்மாவது விட்டுட்டே இருக்கான். உங்ககிட்ட எவனே வரமாட்டான். நான் அடுத்த போஸ்டில் வந்தவனுக்கு எழுதி வச்சு விட்றேன். அதுவே நீ மாட்டுக்கு பல பல குழந்தைகளோடு இரு, குழந்தைகள்லாம் தீர்காசாக இருக்கும். எல்லாம் இந்த கடவுள் சக்தி இருக்குது.
சுவாமி உமக்கு இஷ்டம் இருந்தால் ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுவோம், இல்லைன்னா எல்லாம் நீங்களே வச்சுங்க, நான் போயிட்டு வரேன்னா அடாடாடா மூணாவது வரேன் பாக்கி இருக்கேன்னா கடங்காரனாயிரும். அதுதான் வைராக்கியம். ஒரே ஒரு குணம் ஆதிசங்கர் எல்லாருக்குமே சொல்லுகார், சம தம உபரம திதிக்ஷா சத்தா எல்லாம் எல்லாம் இருக்கட்டும் சார். சென்சிபிள் ப்ரெஷர்ஸ் எனக்கு வேணும்னு கிஞ்சித்தாவது உள்ள நப்பாசை இருந்தால் இந்த வித்தியை ஹிருதயத்தில் போய் உட்காராது, உதட்டில் நாக்கில் மனசில் கழுத்தில் இருக்கும். கண்ட வித்யான்னு பேர், ஹார்த வித்யா ஹார்தமாக சொல்கிறேன். தேர்ஃபோர் இந்த வைராக்கியம் ஆப்போசிட்டு அது ஒன்று இது ஒன்று நம்ம நம்மத்தில் பாருங்கள். எல்லாராத்துலேயும் ஒரு 50 வருஷம் முன்னாடி இவ்வாத்தில் என்னென்ன சாமான்லாம் வச்சுட்டு கொடுத்தன் நடத்தினாலோ அதுபோல் 50 பங்கு ஜாஸ்தியாக இருக்கு. செப்பல்லேருந்து ஆரம்பிச்சு இது ஜாஸ்தியாக, ஒரு பொட்டியில் இருந்ததெல்லாம் இப்போ ஒரு பெரிய போடுறவே இல்லை ஃப்ளாட், 4-5 இது துணியாகவும் இருக்கலாம் மணியாகவும் இருக்கலாம், மணியெல்லாம் துணியில் போகிறதுனால துணி மணின்னு பேர். என்ன சார் தனூறு புடவை தனூறு வேஷ்டி சகிக்க முடியல, ரெண்டுக்கு மேலே வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அநியாயமான விஷயம். மூணாவது ஒரு ஸ்பேர் இருக்கலாம், ஏன் சார் டயர் வண்டியில் ஒன்று ஒன்றா பஞ்சர் ஆச்சுன்னு 50 டயர் ஏற்றின்னு போவேன் ஸ்கூட்டரில், கொஞ்சம் நன்னாக இருக்கா உங்களுக்கு பணம் நிறைய இருக்கலாம், இது டயர் வண்டியா ஆள் வண்டியா ஸ்டெப்னி ஒன்று தானே வேணும். இதெல்லாம் நான் வேடிக்கையாக சொல்கிறேன் நினைக்கிறேன், நாம் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் குறைக்கிறதுக்கு பார்க்கணும். எனவே காமத்தினால தான் எல்லாம் கெட்டு போகிறது, இதை கொஞ்சம் சரிப்படுத்தணும் அப்படின்னார். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதைக்கு நல்லது பண்ணிவிடுவாங்கோ, இஷ்டாபூர்த்தம்னு பேர் தான தர்மங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லியே முடித்தார். அபர வித்யாவை பற்றி நிறைய சொன்னார். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கவர்மெண்ட்டில் எம்பளம் போட்டிருக்கோம் சத்தியமேவ ஜெயதே, அது இங்கேருந்து திருடின வார்த்தை, சத்யமேவ ஜெயதே நாம் சத்தியேன லப்ய தபசாகேஷ ஆத்மா. சத்தியம்னா என்னங்கிறத பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்திலையும் சொல்லாத விஷயம் இங்கே தான் சொல்கிறேன். என்ன, ஒரு நாளும் ஒரு பொழுதும் மனதினால கூட பொய்யை நினைக்காமல் இருப்பது சத்தியங்கிறார். நாம் 29 நாள் பொய்யை பேசிட்டோம், ஒரு நாள் சத்தியம் பேசின சத்தியவாதின்னு சொல்வாள். அடுத்த பரிவர்ஜனம் குஹக மாயா வஞ்சனாதி ராகித்யம் அடித்து நொறுக்கியிருக்கார். நொறுக்கிறதுன்னா உண்டகத்தை படித்தோம்னா அப்புறம் நாம் நல்லபடியாக சரியாக தான் வரணுமே விட வேறு தினசாக போக முடியாது காசம். அது மாதிரி ஒரு அர்த்தம் எழுதினதான பெரிய உபனிஷத்து. இது உன்னிடத்தில் இருந்ததுன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி சரியாக போயிடும். அப்படி அந்த சத்தியம் சத்தியேன் சத்தியேன லோகான் ஜெயதி சத்திய சர்வம், அதனால் சத்தியமேவ ஜெயத்தே சத்தியவானேவ ஜெயத்தே அந்ததவான் ந ஜெயத்தே அப்படின்னு போட்டார். ஏன்னா சத்தியங்கிறது அப்ச்ராக்ட், அப்ச்ராக்ட் போய் ஜெயிக்குமான்னு கம்பன் வீட்டு கட்டுத்திரியும் கைப்பாடுன்னு நிஜம்னு நம்பப்படாது நீங்கள், அவ்வளோ கெட்டிக்காரன் அர்த்தம். எங்கள் காலத்தில் வந்தால் மித்தம் கூட வேதம் சொல்லணும்னா சொல்லவே சொல்ல பையங்களே சொல்ல மாட்டேங்கிறான் சில நேரத்தில். இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷன். இப்போ அவர் சொன்னார் இல்லையா விஷ்ணு சாஸ்திர உத்தர தான் மறுநாள் பேசுகிறது இந்தியாவில் என்ன பியூர் எக்ஸாஜரேஷன், அப்படி தான் நான் எடுத்துக்கணும் அது வேற. எனவே இப்போ இதில் சொன்னால் என்னான்னா ராமநாமா சொன்னால் போகாத பாவமே கிடையாது, 4-5 பிராமணாவில் க்ளோஸ் பண்ணிட்டான், மறுபடியும் ஒரு ராமநாமா சொல்லிட்டான். இஸ் நாட் த சென்சபிள். பின்ன ஏன் அவர் சொன்னார்னார், ஏண்டா அம்பி இப்படிலாம் நீ லேட்டாக கிளாஸுக்கு வர அந்தால் நாகப்படையின்னு சாகலான்னு ஒரு வாத்தியார் சொன்னார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு பேப்பர் எடுத்தான் குரு வச்சனத்தை அப்படியே கேட்டாகணும், அதனால் இவர் நாகப்படையின்னு சாகுன்னு சொன்னதுனால் நாகப்படின் செத்து போட்டான்னு எழுதி வச்சுருக்கான். இவரையும் செத்து உள்ளது வைத்தான் சொல்லிட்டான். இப்போ ஏண்டா அம்பி லேட்டாக வந்தேனாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் இப்பா டேப்பா வாத்தியார் வேலையை போல் கஷ்டம் வேற கிடையவே கிடையாது. நீங்கள்லாம் பரவாயில்ல இன்ஸ்டியூட்டில், அது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை, இது மற்ற பேர் பல ஜென்ம பாபங்கள் தான் உடனே போயிடும். வேறு ஒன்றும் நாமநாம ஸ்மரணமே வேண்டாம். இந்த மாதிரி 2 கிண்டான வச்சுண்டு வாத்தியாரெல்லாம் இப்படி சொன்னார்னு வேறு வழியில் போய் சொல்லி ஓஹோஹோ
பெரிய ப்ராப்ளம். சஞ்சித பாப விநாசக லிங்கம்னு சில ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பேர் வச்சேன் காலேஜில் படிக்கும். சார் என்னால் பாபம் போகிறது ஒழியோ சந்தோஷம்னு தான். இன்னொரு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஏண்டா இப்படிலாம் படுத்துறையில என் பிராணம் போகிறது, அகம் படசின்னு சொல்கிறேன், ரெண்டு வருஷம் படிச்சுன்னு. அவனுக்கு புரிகிறதுக்கு என்ன பண்ணேன், இதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து நீ 10 வருஷம் இருந்து கஷ்டப்படணும்னு எழுந்தான், நமஸ்காரம் பண்ணா ஒரு சீப் மலைப்பழத்தை வாழ்ந்தான், ஆசீர்வாதம் விட்டான், வேலை கிடைக்கும்னு சொன்னேன். இல்லைங்கிறான் இவன் காளிதாசன் ரகுவம்சம் படிச்சிருக்கான். ஏ அப்பா தசரதா உனக்கு குழந்த பிறந்து அது பிரிஞ்சு போகும்போது உயிர் போகும்னார், நல்ல வேலையாச்சு 100 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகியே குழந்த பிறக்கும்னு ஆயிடுத்தேன் எடுத்துட்டான்னு காளிதாசன் சொல்கிறான். காளிதாசனுக்கு மேலே இவன் காளிதாசன், எனக்கு வேலை கிடைக்குங்கிறது ஊர்ஜிதம் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தோம். தட் இஸ் த ப்ராப்ளம், தட் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம். மேதையா பிஹிதா இந்த உடனே அந்த அந்த இன்டெலிஜென்ஸை இந்த பாடத்தில் செலுத்தப்படாதா. 500 சினிமா பாட்டு 500 கிரிக்கெட் பிளேயர் பேர்லாம் சொல்கிறான். அப்பா தாத்தா கொள்ளுத்து தாத்தா பேர் தெரியாது, தர்ப்பணத்துக்கு வாத்தியார் எழுதி வச்சு படிக்கிறார். நாம் பண்ணுறது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காங்க. இந்த தர்மத்தை சொல்லியும் இங்கே 3 3 6 அங்கே 3 3 6 12 பேர் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் பேரை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு மெமரியில் பவர் இல்லை. யார் எப்போ விளையாடினா எவ்வளோ ரன் எடுத்தான் எப்படி அவுட் ஆனால் 3 தலைமுறை கர்வமாக சொல்கிறோம். சொப்பனத்தில் கூட என்ன சொல்கிறேன், இதுக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு மட்டும் சேர்த்த பதில் சொல்லுங்கள், யாரா கை தூக்குங்க, தூக்கவே முடியாது. We have not at all interest in these things. How to create interest? இதுதான் சைக்காலஜி. இப்போ பயின்றே இருக்கு ஹவு டு மேனேஜ் த சுச்சுவேஷன். அது போட்டோம் அந்த கீதையை பார்த்துப்போம். இன்ஸ்ட்ரைக் பண்ணவன் இவன் கீதையை சொல்லி சரி பண்ணார். சண்டைக்கு ஆரம்பிக்கிறான் அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறான். செமினாரில் வந்து நான் பேச மாட்டேன்னு நான் மைக்கை வச்சுட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அது வராமலே இருந்திருக்கணும். பெரிய போக்குவரத்து எல்லா கம்பெனிலையும் இன்ஸ்டேக் உள்ளே உட்காந்து ஷேக் பண்ணுறாங்க. நீ டீ கொடுத்தாங்க நீங்கள் அக்கா சார் பார்க்கட்டும் நீங்கள் போகிற. இது தெரிஞ்சால் என்னன்னார், பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக. ஏன் சார் நீங்கள்லாம் ஏதோ வெட்டுறது கொள்றதுன்னா இல்லைன்னு அழைந்தார். அதுக்கு அர்த்தம் சொல்கிறார், 2 ஸ்லோகம் இதில் ஒரு மந்திரம், 3வது முண்டகத்தில் முதல் மந்திரம், 24 வால்யூமில் விவேகானந்தருடைய ஸ்பீச்செல்லாம் இருக்குது. அதை ப்ரைஸ் வந்து நான் அப்பப்போ படிக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கார், இந்த மந்திரம் ஒன்று தான் ஹோல் வேர்ல்டுலி லிட்ரேச்சரில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என் அபிப்பிராயம். இவ்வளோ இன்ட்ரடக்ஷனோட மந்திரம் சொல்கிறேன். வாசுபர்ணா சவிஜாசகாயா சமானம் விரக்ஷம் பரிஹஸ்வஜாதே. அவர் சொன்னார்னா அப்புறம் யாராவது அப்பீல் பண்ணலன்னா சரியில்லை. நான் சொன்னால் அப்பீல் பண்ணலாம். நிஜமாகவே ரொம்ப நல்லவர். ஏன்னா அவருடைய குரு அப்படி அனுகூலம் பண்ணிருக்கார். சமானே அதில் அது மந்திரமும் அடுத்த மந்திரமும் பாஷ்யத்தையே 2 வரி படிச்சுட்டு நான் 10 நிமிஷத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணிடுறேன். நான் 6:20 தான் ஆரம்பித்தேன். துவாசுபர்ணா சைதாசகாயா இந்த பிரம்ம வித்தியனுடைய சாரம். சமானம் விரக்ஷம் பரிஹஸ்வஜாதே தயோரண்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஸ்நன்னோ அபிஜ. இது பெரிய கான்ட்ராடிக்ஷனுக்கு இதை போடணும். அடுத்த இல்லை, எல்லா சரீரத்திலையும் சேர்ந்து ஒரு ஆத்மாங்கிற அத்வைதம், ஒவ்வொரு சரீரத்திலையும் 2 ஆத்மா எப்படி இருக்கு கொஞ்சமாக நல்லா இருக்கா. ஏகைகஸ்மின் அபி விரக்ஷே சரீரே துவ் பட்சிணவு இவ ஆத்மானோ ஸ்தகா. என்ன சார் கவனிச்சனே வாங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன், எடுத்து ஒரு நல்ல கண்ணாடி வச்சிருக்கேள், துவ் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரினவு சரியா இல்லையா, அவ்வளோ இதுக்கு மேலே டெவலப் பண்ணணும். இப்போ துவ் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரம்னு சொன்னது ரைட்டாக தப்பா, துவ் இவ அதுக்கப்புறம் போட்டோம். இது என்ன சொல்கிறது, இந்த உடம்பில் 2 ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், அவ இணை பிரியாமல் எப்பொழுதும் இருக்கா, ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு ரொம்ப கவலை உண்டோ, இவரே தான் அவர் அவரே தான் இவர், ஈருடல் ஓர் உள்ளம் தம்பதி மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஏற்கனவே பண்ண புண்ணிய பாபங்கள்னால் வரக்கூடிய என்ஜாய்மெண்ட்ஸ்
கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாத்தையும் சப்பு கொட்டுனு சாப்பிட்றாராம். சுவாது அத்தி, அத்தின்னு வர்றத அத்திய வர்றதர அத்திங்கிற வர்ப்பங்கனே ஈட்ஸ்னு அர்த்தம், அது டு ஈட் அத பட்சணே. சுகதுக்கங்கள், துக்கத்தை எப்படி அனுபவிக்கிறான்னு கேட்குறடா, சுகம்னா என்ஜாய் பண்ணலாம், துக்கத்தை என்ஜாய் பண்ணுறான்னு என்ஜாய்னு சொல்லாமல் என்ஜாய் பண்ணுறான். என்ன பலி வலிக்கிறது தெரியுமா சார், எப்படி ஒத்த தலைவலி அடாடா அடாடா அப்படிங்கிறது தான் என்ஜாய். எனவே சுகமும் துக்கமும் இதை சப்பு கொட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றான் ரைட்டு. இந்த இன்னொரு ஆள் என்னன்னா சிவனேன்னு பார்த்து உட்காந்துருக்காரான், அப்பா அம்மா கஷ்டப்படுறது பையங்கள்லாம் உட்காந்துருக்கான் பார்த்து சிவனேன்னு. நல்ல உதாரணம், இந்த காலத்து பசங்க தான் பிரம்மஜானிக்கு உதாரணம். ஏன்னு கேட்டால் பணம் ஒன்று தவிர மற்றது எல்லாம் சரியில்லை. அடுத்தது ஒய்ஃப், அப்பா அம்மா எல்லாம் மிச்ச சார், இதெல்லாம் அப்பாவாது அம்மாவது. காமே ஜனனி கோமே தாத்தான்னு ஒரு கொட்டேஷன் வேறு. அப்புறம் என்னடா, தலையை மட்டும் அடிச்சுக்கணும், ஷேப் வேஷ்டி கட்டிக்கணும், கையில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கணும். சன்னியா இவன் கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்கான், தலையோ மொட்டை சிக்க கிடையாது, பூனலோ அடுத்தறிஞ்சாச்சு, எல்லாரும் சன்னியாசி. என்ன வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தா சந்யாச யோகாது எதைய, அது மட்டும் இல்லை அசுத்த சத்வாக எதைய சுத்த சத்வாக. அங்கே கொஸ்டின் மார்க் ஜெய பிரம்ம. இந்த ரெண்டு பறவைகளில் ஒன்று சாப்பிட்டுருக்க என்ன சார் சொல்கிறேன்னு கேட்டார், ஒன்று பிம்பம் ஒன்று பிரதிபிம்பம், ஒன் ரியல் இமேஜ் ஒன்று அன்ரியல் இமேஜ். ரெண்டுன்னு சொல்லாமா, ரெண்டு தானே சொல்லணும். இவர் கையாட்டினா அவரும் கையாட்டுறார், இவர் கண்ணை சுமட்டினா அவரும் கண்ணை சுமட்டுறார், மாமா உட்காந்தா மாமி உட்காடுறா, மாமா சமைக்கலன்னு மாமியும் சமைக்கல, மாமா சாப்பிட்றாங்க அந்த தோசையிலேயே பாதி வாங்கி சாப்பிட்ற, எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ். புரியுறதா புரியலையா? என்ன சார் பண்ணுறான்னா, சரவண பாபா கிருஷ்ணா சங்கீதா முடிஞ்சு போச்சு. நீ 17 லட்சம் சம்பாதிச்சாலும் 31ஆம் தேதி ஏகாதசி ஆகிடும். இந்த மாதிரி செலவு பண்ணிடலாம். குடும்ப நடத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. வாசுபர்ணா சவிதாசகாயா சமானம் ஒரே மரத்தில் உட்காந்துருக்கான். பிப்பலம் எப்படி ரெண்டு கிளியானது ஒரு மரத்தில் உட்காந்து ஒன்று நின்னா சாப்பிட்டு வந்துருத்தோம், இப்போ பெஷாம இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். மெட்டஃபாரிக்கல்னா உடனே எல்லாத்தையும் இங்கே என்ன எதுன்னு கேட்கக்கூடாது. சந்திரைவ முகம்னா கலங்க எங்கேங்கிறான், இது என்ன சார் இது, முகச்சந்திரகா ரூபகம் ஒரே அலங்காரத்து 17 சார் பேசணும். அது சமாச்சாரம் வேறு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாகித்யம். எவனா போட்டு பாருங்கள் சாகித்ய சப்ஜெக்டை பிச்சு உதறிடலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. விஷயம் இல்லைன்னா இது நான் என்ன சொல்ல வரேன் அதில் என்ன விஷயம் பார்க்க. அப்புறம் என்னன்னார், அனஸ்னன்னோ அபிஜாகசீதி, இந்த பிரதிபிம்பமாக இருக்கிறவர் கண்ணாடி ஆடினா ஆடுறார், கண்ணாடி கலர் சேஞ்ச் ஆனால் அவர் சேஞ்ச் ஆடுறார், கண்ணாடி சத்து பூத கண்ணாடியாக இருந்தால் குண்டாக தெரிகிறார், அதுவே ஒல்லி கண்ணாடியாக இருந்தால் அதுதான் என்கிட்ட காட்டணும், ஏன்னா ரொம்ப குண்டாக இருக்கேன், அந்த கண்ணாடி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படலாம், உடம்பு இழைச்சா போல இருக்கேன்னு சில பேர் திருஷ்டியாக சொல்லி வைக்கிறா. சும்மாவது ஏற்கனவே வெயிட்டு ஏறுறது, எனக்கு எங்காத்து மாமிக்குன்னு தானே தெரியும். எனவே இந்த கண்ணாடியை பார்த்து சந்தோஷப்படுறது பிரயோஜனம் இல்லை. ஒரு மாப்பிள்ள என்ன பண்ணா, ராமாயணம் படித்தான் மாமனார் ஆத்துல தமாஷ் அழுதுண்டே படித்தா, அடாடா அடாடா என்ன உருக்கமாக படிக்கிறார் இந்த கட்டம், ஒருவேளை செய்தியை தூக்கின் போய் கண்ணா பின்னால் ராவண வெயிற கட்டமாக இருக்கும் சுந்தரகாண்டன்னு நினச்சிருந்தார். பார்த்தா அங்கே கல்யாணம் ஆகி வந்து பாலகாண்ட கடைசியில் சந்தோஷமாக இருக்கா, ஸ்கூட்டரில் போகிறான்னு வர்ணிச்சிருக்கு. இவர் உடனே மாப்பிள்ளையை கூப்பிட்டார், என்ன மாப்பிள்ளையை நீங்கள் இப்படி ரொம்ப உருக்கமாக, கருணாரசா ஏகோரச கருணைவா, இல்லை இல்லை இந்த ராமாயணை இழைச்சி போச்சேன்னு அழகிறேன்னார். இவ்வாத்தில் போல்டு டைப்பில் படித்தார், இது ஸ்மால் டைப்பில் வந்திருக்கேன், புத்தகம் படிக்கிறச்சு என்னாச்சு இவருக்கு இந்த ராமாயணம் இப்படி அழிச்சு போச்சேன்னு நினச்சின்னு அழுதேன்னார். இவருக்கு பொண்ணை கொடுத்தது தப்பு, இவருக்கு பொண்ணை கொடுத்தது இன்னுமே ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதுபோல் நம்ம ஆத்மான்னு நினச்சின்னு உடம்பை வச்சுட்டு காலத்தை ஓட்டிவிட்டு என்ன பண்ணுறதுன்னா திரும்ப என்ன பக்கம்
அனஷ்மன்னன்யோ அபிஜாகசீதி பிரேரயிதா சன்னு அசௌ உபயோகோ போஜ்ய போக்திரோகோ நித்திய சாட்சித்த சத்தா மாத்திரேன. சிவனேன் இருக்கார், காந்த சிவனேன் இருக்கு. ஊசியை கிட்ட கொண்டு போய் வச்சா காந்த முடிச்சு இழுக்கிறது இழுத்தான்னு சார். ஏதோ ஒரு கடையை பார்த்தா நீங்க உங்க வாங்குவோம்னு கூப்பிடாது, நீங்க தானே போறீங்க. விஷயங்கள் நம்ம இழுக்கல, நீங்க தான் பண்றீங்க. எனவே ஆத்மா சைத்தன்யம் மாத்திரமா சிவனேன் இருக்கார். கண்ணாடியை பார்த்து அது மாட்டுக்கு இருக்குன்னு சிவனே இருக்க வேண்டியதானே. விஷ்ணுவேன்னு இருந்தால் சும்மா இருக்க முடியாது, பாலனம் பண்ணி ஆகணும். சிவனேன்னா நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதிக்கே சிவன் பேர், விஷ்ணுன்னு பேர் இல்லை. இது சும்மா புட்னோட். சாந்தம் சிவம் அத்வைத்தம். அங்கே சிவங்கிறதுக்கு பார்வதி பதியின் அர்த்தம் இல்லை, இருந்தாலும் வேடை வச்சு சும்மா சண்டையை விளக்கிறதுக்காக. ஆமாம், இதில் என்ன பண்ணணும் இப்போ? தத்ரைவம் சதி, அடுத்த மந்திரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சமானே விருக்ஷே புருஷோ நிமக்னஹ அனீஷயா சோசதி முஹ்யமானஹ ஜுஷ்டம் யதா பஷ்யதி. இதான் பிரம்ம வித்யா. நம்ம நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அந்யமீஷமஸ்ய மகிமானம் இது வீத சோகா. இங்கே ஒரு கதை சொல்லணும். ஒரு ஆற்றுல கண்ணாடி ஆடுற மாதிரியே வச்சுருக்கா, ஏன்னா இவ்வாளும் ஆடிண்டியா இருக்கா, மனசும் ஆடிண்டியா இருக்கா, அதுவும் ஆடட்டும். புரியல, சில ஆற்றுல டிவி ஆஃப் பண்ணுறதே கிடையாது, ஓடிண்டியா இருக்கணும். கேட்டாலும் சரி கேட்கல, இருந்தாலும் சரி காதில் விழுந்தா புண்ணியம் தானே. செல்ஃபோன், ஃபோனு, ஏசி, டிவி இதெல்லாம் ஆஃப் பண்ணுற வரைக்குமே கிடையாது, அது ஓடிண்டேன். இந்த கண்ணாடி ஓடிண்டியா இருக்கு. அவ்வாத்துல ஒரு குழந்தை என்ன கேட்டால் என்ன பண்ணி விட்டு அதுக்கு நேரம் போய் நின்னுது, கொஞ்சம் எல்லாம் ஆடுறது பார்க்கின்ஸ்கின் நோன்னு சந்தேகம் சத்தான்னு அதுவே டாக்டர்கிட்ட போச்சோ, என்ன ஏது முஞ்சி ஆடுறது என்ன இல்லையே பாடினான். இல்லை மாமா இல்லை டாக்டர் ஆடுறதுன்னார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாங்குவோம். டாக்டர் ஆக்ஷன் வந்துட்டான். ஆக்ஷன் வந்து நேரம் என்னன்னா ரெண்டு பேருமே ஆடுறாப்ப. இவர் ஆடுறது போகாமல் டாக்டரை சேர்ந்து வாத்தியாரையும் கூப்பிட்டு வந்துட்டான். மனசை வச்சு இவர் ஆடினோடனே இவரும் ஆடுறாங்க. பார்த்தீங்களா, எங்கள் காலத்தில் ஏதோ பேபி சாஸ் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணார், வேறு அது கூட பண்ண டிஸ்பென்சரிக்கு ஒரு பெரிய கிளிப்பை போட்டேன். அப்பா கிளிப்பு போட்டால் கேலண்டர்லாம் ஆடாமல் இருக்குமோ இல்லையா? இவனும் சேர்த்தான்னு போட்டு வந்துட்டான். இதெல்லாம் என்னுடைய சொந்த கற்பனை கதை. ஆற்றுக்கு வந்து பார்த்தா கிளிப்பும் சேர்ந்து ஆடுறது சார். எது இவனை சமா, யார் லஞ்சம் ஒழிக்கிறதுக்காக வந்தாலும் அவன் என்ன லஞ்சம்னு கேட்குறான். என்ன சார் இது? திஸ் இஸ் த இந்தியா, திஸ் இஸ் த ப்ராப்ளம் மனசு. இதே மற்ற பேர் ஏன் வருத்தப்படலை? ஐயா பிரதிபிம்பமான அது ஆடுறது, அது நான் தான், இருந்தாலும் நான் ஆடலை. இந்த ஒரு விவேக ஞானம் இருக்கணும். இதான் இப்போ விவேக ஞானம் தான் பிரம்மஞானம். அவிவேக ஏவ சம்சாரா, உடனே லஸ்கார்னு இருக்கு போகப்படாது. விவேகன் விவேகா ஞானம், விவேக அக்ரஹாது அத்தியஸ்ய. இப்போ நாமெல்லாம் ஏன் கண்ணாடி பார்த்து வருத்தப்படலை? நல்ல வழியாக வருத்தப்படல, பெரிவா பண்ண புண்ணியம். எனவே ஞானியானவர் பிரதிபிம்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தீஸ் ஆர் ஆல் பீயிங் ஃபெல்ட், பீயிங் எக்ஸ்பீரியன்ஸ், பீயிங் காக்னைஸ்ட், பீயிங் இன்ஃபர்ட், பீயிங் சிமிலைஸ்ட் சொல்லுங்க. இஸ் நாட் அட் ஆல் கனெக்டட் வித் த நோயர். ஈவன் நோயர்டே ஒட்டலைன்னா சாட்சிட்டு எங்கே ஓட்டும்? இது ஒரு டெக்னிக்கல் டேமாக சொல்லிட்டேன். எனவே அனீஷான்னா என்ன சொல்கிறான்னு பாருங்க. விஷயம் புரியாத ஏமாற்றத்தனம் அது என்ன சொல்கிறார்? அனீஷையாங்கிறதுக்கு அருமையாக சொல்லுங்கள். தீனபாவா அனீஷா, பிட்டியபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கத்துறதுக்கு தீனம் பெரு தீன தயாளம். தீனபாவா அனீஷா, அனீஷாவுக்கு தீனபாவத்துக்கு ஒரு கத்தியம் சொல்லியிருக்க. தயா சோசதி சந்தப்பியதே முக்கியமான. இவனுக்கு இல்யூஷன் ஜாஸ்தியாக போயிடுத்து, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னார். இங்கே இருக்க ஒரே நிமிஷம். தேகாத்மபாவம் ஆபன்னா அயம் அமுஷ்ய புத்திரா அமுஷ்ய நப்தா
கிருஷா ஸ்தூலஹா குணவானு நிர்குணஹா சுகி துக்கி இத்தேவம் பிரத்யகா பாரியா மே நஷ்ட தனம் மே அபகிருத்தம் இத்தியாதி ஜாயத்தை மிரியத்தை சஞ்சுஜத்தை வியுஜத்தை ச சம்பந்தி பாந்தவைஹி. கண்ணாடி ஆடுறச்சு ஆடுறதுங்கிறா நீலமார்க்கச்சா, நீலமார்க்குக்கா மாமிக்கு தலைவலிச்சானுக்கு ரொம்ப தலைவலிக்கிறதுங்கிறா நியாயந்தான், எனக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. வேதாந்த ரீத்தியா சொல், உனக்கு தலைவலிச்சாலே உனக்கு வலிக்கலைங்கிறார். எல்லாருக்கும் யாருக்காவது தலைவலி கால்வலி எல்லா விதமான உடம்பு உறுப்புகளில் டிசீஸ் வருதோ இல்லையோ, எனக்கு ஆத்ம வலின்னு யாரோ சொன்னாலும் ஒரு ஆளை கூட்டுவாங்க. ஆத்மா ஸ்பெஷலிஸ்ட்னு யாரோ வந்திருக்கானோ டாக்டர், கிட்னிக்கு வந்திருக்கான், ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு டாக்டர் இருக்கான், ஆத்மாவுக்கு யார் டாக்டர்னா இந்த வேதாந்தம் தான் டாக்டர். என்ன சொல்றது வேதாந்தா, நீ கஷ்டப்படவே இல்லையேங்கிறது ரமணர் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. யாருக்கு? எனக்கு. நீ யார்? முடிஞ்சு போச்சு. நான்கிறவன் கஷ்டத்தை உணர்பவனை விட கஷ்டப்படுபவன் அல்ல.